வரவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். 5.5 மாசம் கழிச்சு சென்னையில் மெட்ரோ ரயில் இயக்கப்பட இருக்குது. அதுக்கான பல்வேறு கட்டுப்பாடுகளும் வச்சுருக்காங்க. இந்த மெட்ரோ ரயிலில் நாம் எப்படி பயணிக்கணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெட்ரோ ரயிலில் பயணிக்கணும்னா ஒன்று அந்த பயண அட்டை வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர்களில் பணத்தை கொடுத்து டோக்கன் வாங்கி அந்த டோக்கன் மூலமாக தான் போகணும். இப்போ நான் வந்து ஸ்மார்ட் கார்டு வச்சுருக்கிறேன்னா ஸ்மார்ட் கார்டை வந்து இந்த இடத்துல வச்சு பயன்படுத்தி நாம் இது வழியாக மெட்ரோ ரயிலில் பயணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா நாம் மெட்ரோ ரயில் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் இருக்கக்கூடிய க்யூஆர் கோடு மூலமாக ரயிலில் பயணிப்பதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதனால் இனிமேல் டோக்கன்கிறது ரொம்ப குறைவான அளவு தான் பயன்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரயில் நிலையங்களில் ரயிலுக்காக காத்திருக்கும் போது பயணிகள் இடையே வந்து தனிநபர் இடைவெளி இருக்கணும். அதுக்காக தான் ரயில் நிலையங்களில் அந்த மஞ்சள் கலரில் கோடுகள் போடப்பட்டிருக்குது. 6 அடி இடைவெளியில் போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோடுகளில் ஒரே வரிசையில் 3 பேர் வர நிற்கக்கூடிய வகையில் கோடுகள் போட்டிருக்கு. இந்த கோடுகளை பின்பற்றி தான் பயணிகள் ரயில் நிலையங்களில் நிற்கணும். ரயிலில் பயணிக்கும்போது வந்து நின்று கொண்டு பயணிக்கக்கூடிய பயணிகள் வந்து 6 அடி இடைவெளி விட்டு பயணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி பயணிக்கும் போது இந்த ரயிலில் இருக்கக்கூடிய கைப்பிடிகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் காணப்படும். இந்த கைப்பிடிகளை அவங்க பிடித்து பயன்படுத்தும் போது இதன் மூலமாக தொற்று பரவுமோங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு வரலாம். ஒவ்வொரு பயணத்தினுடைய முடிவிலையும் இந்த கைப்பிடிகள் பயணிகள் எங்கெங்கெல்லாம் கை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ அதெல்லாம் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தப்படணும்னு இங்கே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் பயணிக்கக்கூடிய பயணிகள் யாரும் அச்சங்கொள்ள தேவையில்லை. ரயில் இருக்கைகளில் வந்து தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த இருக்கைகளில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய இடத்துல பயணிகள் யாரும் உட்காரக்கூடாது. இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறதுக்கு நடுவில் தான் பயணிகள் உட்கார்ந்து பயணிக்கணும். மெட்ரோ ரயிலில் பொறுத்தவரையில் வார நாட்களை பயணிக்கக்கூடிய பயணிகளை தவிர்த்து வார இறுதி நாட்களில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பெரும்பாலானவர் வந்து இங்கே இந்த ரயிலுடைய அனுபவத்தை பெறுவதற்காக வர்றவங்க தான். இனி வரக்கூடிய நாட்களில் அந்த அனுபவத்தை அவங்க பயப்படாமல் தைரியமாக மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் சிரில், நியூஸ் 7 தமிழ், சென்னை.